கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுடைய பேராதரவை பெற்ற பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி அல்ல, பயணம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தெய்வீகம், தொன்மையான தமிழ், தொன்மையான தமிழிசை, இவை மூன்றும் கலந்து உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம் மக்கள் தொலைக்காட்சி மூலமாக. அப்படி வழங்குவதில் இரண்டு வல்லவர்கள் நம்மோடு இங்கே இருக்கிறார்கள். ஒருவர் நம்முடைய பெருமதிப்புக்குரிய பேராசிரியர் மா வைத்திலிங்கன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னொன்று, இசை நுணுக்கங்களை விவரித்துக் கொண்டு வருபவர் கலைமாமணி டாக்டர் சுந்தர் ஐயா. வணக்கம் ஐயா. நம்ம கோபாலகிருஷ்ண பாரதியார் 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தோம், அந்த பணி இன்னொரு விதமாக தொடர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம் என்றால், அதற்குரிய ஒருவரை குறிப்பிடலாம் என்றால் அது பாபநாசம் சிவன் என்று நான் நினைக்கிறேன். ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா. அதாவது எளிமையான தமிழ் ஆனால் உயர்ந்த கர்நாடக சங்கீதம், இந்த கலவை, இந்த கூட்டு என்பது கோபாலகிருஷ்ண பாரதியார் அவர்கள் கோடிட்டு காட்டிய, அல்லது கோடு போட்டு ரோடு போட்டே காட்டிய ஒரு பாதை என்று சொல்லலாம். ஆமாம். அந்த பாதை பாபநாசம் சிவன் நன்கு பயன்படுத்தி கொண்டார். அதற்கு வாய்ப்பாக அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய மாறுதல் திரைப்படத்துறை இல்லையா. அதாவது ஐயா சொல்லிக் கொண்டிருந்த கதாகாலட்சேபம், ஹரிகதைகள், சிவகதைகள், திரௌபதி அம்மனில் சொல்லப்பட்ட கதைகள், இதற்கெல்லாம் மாறாக இப்போ ஊடகம், அறிவியல் வளர்ச்சியால் ஊடகம் மாறியது. இப்போ திரைப்படத்துறை என்று ஒன்று வந்தது. அதிலே பாபநாசம் சிவன் அவர்கள் தன்னுடைய சங்கீத புலமையையும் அதற்கு ஏற்ப கவிபாடும் ஆற்றலையும் பயன்படுத்தி கொண்டார். அவரை திரைப்படத்துறையும் பயன்படுத்தி கொண்டது என்றே சொல்லலாம். சொல்லுங்க ஐயா. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. இவர் பாபநாசம் சிவன் சொன்னா கூட அவர் ஊர் பாபநாசமும் கிடையாது, அவர் பேரு சிவனும் கிடையாது. ஐயா சொல்லுங்க. அவரு பழைய தஞ்சாவூர் மாவட்டம், இன்னைக்கு நாகை மாவட்டம். நாகூருக்கு பக்கத்துல நரிமணம் ஏற்கனவே பார்த்தோம், கோபாலகிருஷ்ண பாரதிகள். அதுக்கு பக்கத்துல தான் போலகம்னு ஒரு ஊர். சரி. அந்த போலகத்துல தான் பிறந்தார். ஒரு பேரு ராமையா. ராமையா. ராமையா ரொம்ப ஏழ்மையான குடும்பம், பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டார். திருவனந்தபுரத்தில் போய் ஊட்டுப்புறையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ அங்கே நீலகண்ட சிவனுடைய பஜனைகள் நடந்துக்கிட்டு இருந்தது கரமனையில். கரமனையில் அங்கே போய் அவர் வந்து அதை கேட்டு அதில் பங்கெடுத்துக்கிட்டு அப்படி குடும்ப சொத்து சங்கீதம் அது இயல்பாக வந்தது. அப்படி தான் வந்தார் அவர். பின்னால் வந்து அப்புறம் இதுக்கு வந்து தஞ்சை மாவட்டத்தில் பாபநாசம்னு ஒரு ஊர் இருக்குது, கும்பகோணத்து பக்கத்தில். பாபநாசம் இருக்கு, அங்கே தங்கினார். அதில் கொஞ்ச நாள் தான், அவருடன் அதிகமாக இல்லை. அதான் எப்படியோ அவருக்கு பாபநாசம் அந்த பேர் ஒட்டி கொண்டது. அவர் சம்ஸ்கிருதத்துலேயும் ஒரு நல்ல புலமை உண்டு அவருக்கு, அதனால் அதுலேயும் சில நூல்கள் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தெரிகிறது. அவ்வளோதான். ஆனால் எல்லாருக்கும் அது புழக்கத்தில் இல்லை. ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்குது, ஸ்ரீனிவாச தவச்சரணம்னு கரகர நல்ல சம்ஸ்கிருதத்திலே புலமை உண்டு அவருக்கு. இவருக்கு தியாகராஜ சுவாமிகளை பின்பற்றி நிறைய பாடியிருக்கிறார்.
அப்போ தமிழ் தியாகராஜன் ஒரு பேரும் உண்டு அவர் அதனால உண்டு அது பொருத்தம்ங்கிறதுக்காக சொல்ல சுவாரஸ்யமான ஒரு பாடல் இப்போ பாட்டுமா நம்ம எதுகுல காம்போதி ராகத்தில் அமைந்த ஒரு பாட்டு குமரன் தாழ் பணிந்தே துதி என்று பாபநாசம் சிவனுடைய அருமையான பாடல்களில் ஒரு பாடல் இதில் துன்பம் தவிர்த்து பேரின்பம் தர வேறு இவன் போல் உண்டோ நீ உள்ளன்போடு முத்துக்குமரன் தாழ் பணிந்தே துதி என்று வருகிறது இந்த பாட்டு அமைதியாக ஒருத்தர் உட்காந்துருக்கார் பாருங்க பக்கத்தில் அவர் தான் வந்து இந்த எதுகுல காம்போதி ராகத்தில் பாடியிருக்கிறார் அது சரி யார் நம்ம டாக்டர் டாக்டர் சுந்தரையா சுந்தரையா அவர் எதுகுல காம்போஜி ராகத்தை பற்றி சொல்லாமல் எப்படி அனுப்பர் எதுகுல காம்போஜி ஒரு ஜன்ய ராகம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹரி காம்போஜி 28வது மேளத்திலேருந்து ஒரு அதுதான் ஜன்யம் நிறைய கமக்கத்துக்கூடிய பாடக்கூடிய ராகம் நிறைய பாட்டு உண்டு ஹே ராமச்சந்திர கிந்த நூசை ரிந்தோனு சீத கந்ததய ரது இந்த மாதிரி ரொம்ப விளம்ப காலத்தில் பாடக்கூடிய பாட்டு தியாகராஜ சுவாமியோடது இந்த பாட்டில் என்ன விசேஷம்னா தாளத்துக்கு முன்னாடியே அதீத எடுப்புன்னு சொல்லுவோம் அதை எப்படி சொல்லுங்க இப்போ எடுப்பு பாட்டோட எடுப்பு மூணு விதமா இருக்கு சரி சம எடுப்பு சரி வாத்தாபி கணபதி சம எடுப்பு தாளத்தும் தாளமும் பாட்டும் சொல்லுலையே எடுக்கிறது சம எடுப்பு சரி அப்புறம் அநாகத எடுப்பு தாளத்துக்கு அப்புறம் எடுக்கிறது நிறைய பாட்டு அந்த மாதிரி சின்ன நாட்டன்னா நிறைய பாட்டு கிட்ட சின்ன நாட்டன்னா அப்படின்னு எடுக்கிறது சில பாட்டு வந்து அதிகமாக கிடையாது அது அதீதம் எடுப்பு அதீதம்னா பாஸ்ட் அதீத எடுப்பு அதாவது தாளம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பாட்டு எடுக்கிறது சிவகாம சுந்தரி இங்கேருந்து எடுப்போம் சிவகாம அப்ப காம தான் அடியில் வரும் அதே மாதிரிதான் இந்த பாட்டும் ஒன்று வந்து குமரன் தாழ் பணிந்தே தூதி எங்களை போன்றவர்கள் பார்த்த உடனே புரிஞ்சுக்குவார்கள் ஏன்னு கேட்டா கும ரந்தாழ்ப நிந்தே துதி அந்த எதுகையை பார்த்த உடனே இது அதீத எடுப்பு அப்படின்னு புரிஞ்சிடும் தானா புரியும் அதே போல அதி கோர அதிகோர சம்சாரத்தில் அனுபலவி கோர சம்சாரத்தில் ஆரே கதி இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து ஒரு தேர்ந்த இசைப்புலவனாலத்தான் முடியும் எங்களை போன்றவர்கள் பார்த்த உடனே புரிஞ்சுக்குவார்கள் ஏன்னு கேட்டா கும ரந்தாழ்ப நிந்தே துதி அந்த எதுகையை பார்த்த உடனே இது அதீத எடுப்பு அப்படின்னு புரிஞ்சிடும் தானா புரியும் அதே போல அதி கோர அதிகோர சம்சாரத்தில் அனுபலவி கோர சம்சாரத்தில் ஆரே கதி இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து ஒரு தேர்ந்த இசைப்புலவனாலத்தான் முடியும் அது ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லணும் இதெல்லாம் படித்து பயின்று வரதல்ல ஐயா நீங்க சொன்னது ஒன்று வந்து சம எடுப்பு இன்னொன்று அநாகத எடுப்பு அநாகத எடுப்பு அதீத எடுப்பு தான் இது இது அதீத எடுப்பு வகையில வருது அருமையான இந்த பாடலை வந்து ஐயாவே பாடியிருக்கிறார் பக்கவாத்தியத்தோடு அது இப்ப கேட்போமா Thank you.
வரும் தாழ்பணில் தேதுதி குமரன் தாழ்பணில் தேதுதி குமரன் தாழ்பணில் தேதுதி குமரன் தாழ்பணில் தேதுதி அதிகோர சம்சார கான ரசமுடன் நின் திருப்புகழ் தனையே படித்திட கருணை புரி முருகையனே. முருகன் மேலே தான் இந்த பாட்டும். மனங்குளிர மதுரமொழுகு கான ரசமுடன் போகிறது இந்த பாட்டு. ஐயா, இது பேகடா ராகத்தில் அமைந்திருக்கிறது. புன்னகை போதாது பாடி காட்ட வேண்டும். பேகடா ரொம்ப ரசப்பிரதானமான ஒரு ராகம், நல்ல காத்திரமான ஒரு ராகம். சதவ சகரிக எடுத்தாலே போறோம், வேற எந்த ராகமும் தோணாது. சனிதவ சகரிக கமரே கமத பத மமகரிசா. இந்த மாமகரிசாங்கிறதும் இது ரெண்டுமே தி காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர், ஒரே மாதிரி இருக்கும். பூர்வார்த்தத்தில் இருக்கிற பிடியும் உத்தரார்த்தத்தில் இருக்கிற பிடியும் ஒரே மாதிரி இருக்கும். சகரேகமரிசா பேகடாமான்னே சொல்லுவாத. பேகடாமா பேகடாமா அந்த மத்தியம் வேற எந்த ராகத்துலையும் கிடையாது. ஸ்வரஸ்தானம் பார்த்தீங்கன்னா மா தான், அது மா அதான் மத்தியமம். பட் இந்த பேகடா மத்தியமம் மட்டும்
மமகரேசா ரெண்டும் சேர்ந்து ரெண்டு மதியமும் சேர்ந்து வந்து அதே மாதிரி நிஷாதமும் அதே ஃப்ரீக்வன்சியில் நீ நீ தம மமகரேச நீ நீ தவ சகரிக கடை கண் வைத்தென்னை ஆளம் கௌரி ராஜ ராஜேஸ்வரி கருணாகரி சிவசங்கரி கடை கண் வைத்தென்னை ஆளம்மா. இந்த அருமையான பாடலை பேகடா ராகத்தில் திரு சந்தீப் நாராயணன் அவர்கள் பாடியிருக்கிறார். கேட்போமா? கேட்போம். கானரசமுடன் நின் திரு புகழ்த்தனையே படிதிட கானரசமுடன் நின் திரு புகழ் தனையே படிதிட கானர சமுடன் நின் திரு புகழ் தனையே படிதிட கானர சமுடன் மனம் குளிர மதுர மொழுகு கானரசமுடன் நீதமு தொடர்
நன்னாரில் தோடுது இதமும் தொடர் எழுவகை பரமனும் மிருகபூவா நன்னாரில் தோடுது நிதமும் படிபுகழ் பழனி முதலியனில் பதிகள் தோறும் பரவி பணிந்து படிபுகழ் பழனி முதலியனில் பதிகள் பாபநாசம் சிவன் அவரே மெட்டமைத்து இயற்றியிருக்கின்ற பாடல்கள். அது அல்லாத பாடலும் உண்டு என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். திரைப்படத்தில் ஏகமாக வந்திருக்கிறது. திரைப்படத்துறையில் அவர் அந்த காலத்தில் ஒவ்வொரு படத்திலையும் அவர் பாடியிருக்கிறார். அவரே மெட்டமைத்து கொடுத்தது உண்டு. அதனால் அதே சிறப்பாக பாடியவர்கள் அப்படின்னு சொன்னால் தடுமான தேசரி, எம் கே தியாகராஜ பாகவதர் முதலானவர்கள் அற்புதமாக பாடியிருக்கார். மற்றவர்களுடைய மெட்டுக்கும் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். தானே வந்து ராகங்களை பாட்டுக்கு மெட்டமைத்து கொடுத்திருக்கிறார். பாட்டுக்கு மெட்டமைத்தும் கொடுத்திருக்கிறார். அதுவும் உண்டு. அவ்வளவுதான். அருமையா இருக்கு. எத்தனையோ புகழ்பெற்ற திரைப்பட பாடல்கள். பாபநாசம் சிவனை பற்றி மேலும் பல தகவல்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். அவருடைய பாடல்களையும் விவரமாக நாம் பார்ப்போம். வணக்கம், நன்றி. வணக்கம். பாடி